பேய் பிசாசு அப்படினு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு நபருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா? சரி, இப்போ பேய் பிடித்தவங்கள வந்து ஹீலிங் தெரபினால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்போ பேய் பிடிக்க இப்போ இந்த ராசி உள்ளவங்களுக்கு பேய் பிடிக்கும். இந்த ராசி இருக்கறவங்கள மட்டும் தான் நம்மால வசியம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு இருக்கா? உடுக்க சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சில பேர் இந்த கருப்பு சாமி பாட்டு கேட்டா சாமி வந்துடும், உடுக்க சவுண்ட் கேட்டா சாமி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? அதெல்லாம் உண்மையா இல்ல அவங்களாவே அவங்களோட கற்பனை ரீதியா அவங்க அந்த மாதிரி கற்பனைன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க அதை எப்படி கற்பனைன்னு சொல்றீங்க? கற்பனை எல்லாம் கிடையாது. அவங்க ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் ஏஎல்பி ஜோதிட முறையை உருவாக்கிய திரு பொதுவுடை மூர்த்தி அவர்கள். அவருடன் ஒரு இனிய சந்திப்பு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பேய் பிசாசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு நபருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா? கண்டிப்பா இதெல்லாம் உண்மைதான். ஏன் அப்படின்னா, எவ்வளவு உளவியல் ரீதியா நம்ம வந்து இன்னைக்கு அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும், எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும், சில விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தை ஒட்டி இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நீ இப்போ நிரூபிக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக நிரூபிக்க முடியாது. ஏன்னா எனக்கு தோன்ற விஷயங்கள் இருக்கா, உன்னால் உணர முடியுமான்னா உணர முடியும். அதாவது அதை பற்றியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ணும்போது இருக்கா இல்லையா இருக்குது, அவ்வளோதான். அதில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் கேட்குறீங்க. இதிலேயே இந்த கேள்விலேயே தப்பு இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா பேய்ங்கிறது வேறு, பிசாசுங்கிறது வேறு. அதுலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. அதாவது அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆத்மாவாக தொடரக்கூடியது வந்து பேயின்னு சொல்லுவோம். அதுவே அந்த நிறைவேறாத ஆத்மாக்கள், அதாவது எதிர்பாராத இன்சிடென்ட்டால் வந்து அதாவது அதீத கோபத்தோடு இருக்கக்கூடிய வந்து பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அது சம்மந்தப்பட்ட நிறைய ஆய்வுகள் இருக்குது. ஆனால் வந்து இது பேய் வேற பிசாசு வேறு, இது ரெண்டும் இருக்கா அப்படின்னா இருக்குது, அவ்வளோதான். இதில் வந்து இது எப்படி நீங்கள் உணர முடியும், எப்படி இதை பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த ஆத்மாக்கள் இந்த சுவாச காற்றுல சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஆத்மாக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லது செய்கிறதும் கெட்டது செய்கிறதும் அவங்கள்ட்ட தான் இருப்பாங்க. சில இடத்துக்கு போகும்போது கோவப்படுவோம், சில இடத்துக்கு வரும்போது சந்தோஷப்படுவோம், சில இடத்துக்கு வரும்போது ஒரு நபர்களை சந்தித்தாலோ இல்லை ஒரு கோவிலுக்கு போனாலோ, அதேமாதிரி ஒரு இருட்டான இடத்துக்கு போனாலோ, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போனாலோ, நிறைய நபர்களை சந்தித்தாலோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். இதை ஒட்டிக்குமா ஒட்டாதா அப்படின்னா, அதாவது அந்த நிகழ்வில் வரும், அந்த நிகழ்வில் போகும். ஏன்னா ஒரு உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல ஆத்மாக்கள் வந்து குடியேறலாம், அது இருக்கலாம். அந்த நேரத்தில் ரெண்டு நிமிஷம் வரும், ரெண்டு நிமிஷம் போகும். இதை வந்து இப்பொழுதுக்கு நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில் தான் இந்த இருக்காங்க. பார்ப்போம், காலம் கடந்து அது வந்து உண்மை தான் இது இதெல்லாம். ஆனால் அறிவியல் ரீதியில் பார்க்கும்போது இப்படி உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது உண்மை தான் இல்லை பொய் தான் அப்படின்னு உன்னால் அடித்து சொல்ல முடியுமா? இப்போ அறிவியல் ரீதியில் பார்க்கும்போது அவங்க இல்லை இப்படி ஒரு விஷயம் இல்லை, அது வந்துட்டு மல்டி பர்சனாலிட்டி ஒரு டிசார்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ இது ரெண்டு இதை வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை மறுக்கிறீங்களா? அறிவியல் பூர்வமாக பார்க்க, அறிவியல் பூர்வமாக பார்க்கும்போது அவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்கள் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னா, அவங்களோட எண்ணங்கள் வெவ்வேறு சூழ்நிலையில் வந்து வந்துட்டு போகுது. இந்த நினைவுகள் வந்து பழைய நினைவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனால் வந்து இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வந்து எத்தனை பேருக்கு வருது அப்படின்னா, யாருக்கு மனநிலை பாதிக்கப்படுதோ இல்லை உடல் பாதிக்கப்படுதோ அவங்களுக்கு மட்டும்தான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வருது. இது எங்கேருந்து வந்தது, யார் வந்தது, எப்படி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் கதை சொல்லலாம். அது எங்கேருந்து அந்த நினைவுகள் எப்படி வந்துச்சு, அந்த உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்க வந்து துன்பப்படும் போதோ இல்லை சந்தோஷப்படும் போதோ இல்லை தவறுகள் செய்யும் போதோ எனக்கு தெரியலை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தான் அறிவியல் பூர்வமாக மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் அதை தாண்டி ஒரு இயற்கையோட சக்தி, அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விஷயமும் இங்கே இருக்கலாம். பாசிட்டிவ் ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அதை விட்டு இதை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்கிறீங்க, நாங்கள் அதை வந்து பேய் பிசாசுன்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். இதை வந்து நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் அது நிற்காது. எவ்வளோ முறைகள் வந்து நான் வந்து மல்டிபிள் பர்சனல் டிசார்டரை வந்து நான் நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் ப்ரெக்கரேஷனில் நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து அதை தாண்டியும் சில விஷயங்கள் வந்து இயக்குது. ஒன்றும் இல்லை, நீங்களே பார்த்துருக்கலாம். அதாவது மன இறுக்கமான இல்லை மனம் இறுக்கம் இல்லாத நபர்களை வந்து அமாவாசை பௌர்ணமி வந்தாலே அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்படும். ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிரகணம் வந்துச்சு. அந்த கிரகணத்துக்கு எத்தனை பேர் வந்து நார்மலான சாப்பாடு சாப்பிட்டாங்க, அதீதமான சாப்பாடு சாப்பிட்டாங்க. நல்லா நீங்கள்
இதை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள், இல்லை நிறைய விஷயம் பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த இதுக்கு மேலே ஒரு இயற்கை சக்தி வந்து பலமாக அதை வந்து வியக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். அதோட்டு நீங்கள் வந்து அதுக்கான விஷயங்கள் அல்லது இதுக்கான பதில் வந்து என்னென்னா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்ல முடியும். இதை நிரூபிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் என்னென்னா நீங்கள் மருந்து மாத்திரை கொடுத்தது சரி பண்ணலாம்ல, சரி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம், மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர், ஓகே ஒரு எண்ணங்கள் வந்துட்டு அப்போக்கப்போ அந்த சூழ்நிலை பாதிக்கப்படும் போது வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு மருந்து கொடுத்து நம்ம சரி பண்ண முடியுமா? முடியாது. அதை கடந்த காலத்தில் போயோ இல்லை அந்த நினைவுகளை வந்து அழிச்சோ இல்லை அந்த நினைவுகளை வந்து மறுபடியும் மறுபடியும் தோன்றாத வகையில் வேறு ஒரு நினைவுகளை கொண்டாந்து பாஸ்ட் லைஃப் ப்ரக்ரஷன் இல்லை பாஸ்ட் லைஃப் தெரபியில் வந்து நம்ம சரி பண்ண முடியுமே தவிர, அதுக்கு நிறைய விஷயம் பாதி பேருக்கு நடக்கலை பாதி பேருக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் தயவுசெய்து வந்து இந்த அறிவியல் ஒரு எவ்வளோ நம்ம நிரூபிக்கப்பட்டதோ அதே மாதிரி இங்கே அறிவியலில் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட இயற்கை சக்தி ஒன்று வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று இருக்குது. அதை வந்து புரிந்தால் தான், அதை வந்து உணர்ந்தால் தான் அதை வந்து நீங்கள் அது அதுக்கான பதிலை நீங்கள் சொல்ல முடியும். சரி, இப்போ பேய் பிடித்தவங்களை வந்துட்டு ஹீலிங் தெரப்பினால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது அவங்களுடைய அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பேசுகிறத கேட்டாலோ இல்லை நம்ம ரெண்டு நிமிஷம் அவங்க பேசுகிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாலோ கொண்டு வந்துடலாம். அந்த ரெண்டு நிமிஷம் வந்து அதாவது இப்போ நான் வந்து 100 கிலோ தூக்க முடியும், இப்போ நீங்கள் வந்து 200 கிலோ வந்து வெயிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் எப்படி தூக்க முடியும்? என்னுடைய சக்தி இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் வந்து அதை விட பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஹீலிங்கால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை விட நான் ஹீலிங் வந்து இன்னும் வந்து என்னுடைய ஆத்மசக்தியை நான் பெருக்கி அதை விட நான் தாண்டி வச்சுருந்தேன்னா அந்த சக்தி என்கிட்ட வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு நான் பாசிட்டிவ்ல கொண்டு போய் சரி பண்ண முடியும். அதை விட நான் பலமாக இருந்தால் மட்டும் தான் முடியும், பலமாக இல்லைன்னா முடியவே முடியாது. சரி, இப்போ ஹீலிங் தெரப்பி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுக்குமே, ஏன் முடியாதுன்னு ஒரு விஷயம் இல்லையே. ஏன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய இந்த பூத உடல் இருக்குது, இந்த பூத உடல் பக்கத்தில் வந்து சூட்சம உடல் இல்லை சூழ உடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நம்மளுடைய ஆறான்னு சொல்லுவோம். அதை இந்த ஆறாக தான் நம்மளுடைய ஹீலிங் பயன்படுத்தக்கூடிய விஷயம். ஒரு நார்மலாக ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அதோடைய ஆறா எப்படி இருக்குது? நார்மல் அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டோ இல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களோட ஆறா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். உண்மையிலேயே அவருக்கு வந்து ஆறா வந்து அதாவது அவருடைய சூழ உடல் அதாவது பூத உடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய உடல் வந்து பலமாக இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோம் அப்படின்னா உனக்கு வந்து இப்போ வந்து டைம் சரியில்லை, நீ வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்க போகிற அப்படின்னு உங்கள்கிட்ட ஒருத்தட்ட சொல்கிறேன். அதே இன்னொரு ஆட்ட சொல்கிறேன், எப்பா உனக்கு டைம் சரியில்லை, உனக்கு இப்போ டைம் பாதிக்கப்படுவது பெரிய அளவில் பாதிக்கப்படுவது, நீ எதுவும் செய்யாத அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெண்டு பேர்ட்டையும் அதே வார்த்தை சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துவோம், எல்லாம் மேலே இருக்க பார்த்துவோம் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டீங்க. அவர் என்ன பண்ணுறாரு? சுச்சோ அப்படியா அப்படின்னு சோர்ந்து அவனே உட்காந்துடுறாரு. இப்போ அந்த ஆறா பலமாக இருந்துச்சுன்னா அதாவது என்னுடைய சூட்சம உடல் பலமாக இருந்துச்சுன்னா எதையும் தங்கக்கூடிய சக்தியை மனசுக்குள்ளே யதார்த்தமாகவே நடந்திருக்கும் வந்திருக்கும். அந்த என் கூட வந்து ஆறா சரியில்லை, என்னோடய சூட்சம் உடல் சரியில்லை அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியா ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அவ்வளோதான். அதோட அந்த அந்த நபர் வந்து உடஞ்சி அப்படி உட்காந்துருவார். அதோட தயவு செய்து வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், இது நல்லது இது கெட்டதுன்னு நான் சொல்ல வரலை. ஃபஸ்ட்டு போராடுறதுக்கு அந்த ஜாதகரை நம்ம ஏற்படுத்தணும், போராடுறதுக்கு வண்டியை ஓட வைக்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணுங்கிறத நம்ம ஜோதிடம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஆறா பலம் பலகீனம் இல்லையா அப்படின்னா எப்பா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் கஷ்டப்படுவா, இன்னும் கொஞ்ச நாள் போய் வண்டி ஓட்டிடு, இந்த ஜாதகர் அப்படி நவந்து போயிடு அப்படின்னு சொன்னோம்னா அப்போ என்ன சொன்னோம், இன்னும் ஒரு 45 நாளுக்கு ஒரு அசைவத்தை மட்டும் சாப்பிடாத, ஏதோ ஒரு ஒரு பரிகாரமாக ஒரு விஷயத்தை சொல்லி அவனை அந்த அனுப்பிவிட்டோம்னு வச்சுங்களேன், அவன் பலமாகிடுவான். இப்போ ஹீலிங் வருவோம். இப்போ கேட்ட கேள்வி ஹீலிங்கை பற்றி, அந்த ஹீலிங் வந்து இப்போ ஒரு மனிதரை வந்து சரி செய்ய முடியுமானா? கண்டிப்பாக முடியும். அந்த ஆத்மசக்தி அண்ட இருக்குது அப்படின்னா அதை வந்து தொலைதூரமாக இருந்தாலும் சரி நேரடியாக இருந்தாலும் சரி ஒருத்தர் வந்திருக்காரு, அவருடைய பாடியில் வந்து அதாவது என்னென்னா மேல் வலியோ இல்லை கை வலியோ கால் வலியோ ஏதோ ஒரு அவரோட சம்மந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை என்னுடைய ஆத்மசக்தியால் என்னுடைய அந்த ஆத்மசக்தியை பலமாக பயன்படுத்தி அவருடைய உடம்புக்குள்ளே ஒரு வலியை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்தி அதை நீக்குவேன் அப்படிங்கிறதான் என்னுடைய ஹீலிங். இதில் நிறைய வகை இருக்குது. இப்போ வந்து ஒருத்தரை பார்த்து பண்ணக்கூடிய நேரடியாக பார்த்து பண்ணக்கூடிய ஹீலிங் இருக்குது, தொலைதூரத்தில் பண்ணக்கூடிய ஹீலிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது அதை வந்து நம்ம நம்மளுடைய ஆத்மசக்திக்கு முடிந்த அளவு அவரை சரி செய்ய முடியும்.
இப்போ பேய் பிடிக்க இப்போ இந்த ராசி உள்ளவங்களுக்கு பேய் பிடிக்கும், இந்த ராசி இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்மளால வசியம் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படி கிடையாது. என்ன ஓட்டங்கள், அதாவது தசாபதிகள், ஜோதிடத்தில் தசாபதிகள் சொல்லுவோம், தசாபதிகள் வந்து பலமாக இருக்குது பலமாக இல்லை அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். பலம் இல்லைன்னு வச்சுங்களேன், நைட்டில் வந்து இருட்டில் 12 மணிக்கு போனாலும் ஒரு சின்ன இருட்டை பார்த்தா கூட பயப்படுவார், சின்ன இருட்டில் வந்து ஒரு மரம் ஆனால் கூட பேயாடுதுன்னு நினைப்பார். பாதி பேர் இப்படி தான், இவங்க பேய்ங்கிறது ஒரு விஷயத்தை பார்க்க, நானும் நம்ம பார்க்குறோம் பார்க்குறோங்கிறது அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பாதி பயத்திலே தான் வந்து நொந்து நூலாகி பாதி பேர் போகிறாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் இருக்கு, இருக்குன்னா இருக்கு அவ்வளோதான், அது பயப்படணும்னு தேவையில்லையே. அதை வந்து நமக்கு அப்பாற்பட்டவர்கள், நம்மளுடைய இறந்தவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் நினச்சிட்டு போயிட்டே இருக்கலாமே, பயப்பட வேண்டியது இல்லையே. யார் பயப்படும் அப்படின்னா அவங்களுடைய தசாபுத்தி, அவங்களுடைய சந்திரன், அவங்களுடைய லக்கணம், 5ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி பலம் இல்லைன்னா கண்டிப்பாக பயப்படுவாங்க. அதுன்னு சொல்கிறேனே, சாதாரண இருட்டில் 9 மணிக்கு போகும்போது ஒரு மரம் ஆடுனுச்சுன்னா பேயாடுதுன்னு சொல்லக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த காலத்தில் இருட்டில் சொன்னோம், இப்போ இருட்டில் வெளிச்சத்தில் இருக்கட்டும், இப்போ பயப்படுறதில்ல. என்ன பாதிவே படத்தில் வரக்கூடிய நிறைய கற்பனையான உருவத்தை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இது வந்து பேயாக இருக்குமோங்கிற மாதிரி கற்பனையில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி படங்கள் நிறைய வருதுல்ல, அந்தமாரி படத்தை பார்க்கும்போது பேய் இப்படி இருக்குமோ, ஒன்றும் இல்லை சின்னதாக ஒரு டம்ளர் கீழே ஒதுச்சினால தொலைஞ்சு போச்சு அவ்வளோதான், அப்போ கைகாலெலாம் ஆடிப்படும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டன் வந்து என்ன பண்ணுவோம், சில பட்டன் லூஸாக இருக்கும் சில வீட்டில், அந்த பட்டன் என்ன பண்ணுவோம், ஒன்று லைட்டு டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா காலிங் பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு படத்தில் பார்த்துருப்போம், என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், யாருமே இல்லை எப்படா காலிங் பெல் அடிச்சிச்சு, லைட்டு எரியா. நான் உண்மையிலே நான் அனுபவப்பட்டிருக்கேன், என்னென்னா லைட்டு வந்து அந்த சுவிட்ச் வந்து லேசாக ஃபால்ட்டாக இருக்கும், அது என்ன பண்ணு, நான் போட்டிருப்பேன், அழுத்தி படாமல் விட்டுட்டு நான் பாட்டு இன்னொரு லைட்டு போட்டு நான் போய் உட்காந்துருப்பேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். சுற்றி முற்றி பார்ப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அது எனக்கு தெரியும், அதை விட்டு நான் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இந்த மாதிரி கற்பனையாக வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து இப்படியெல்லாம் வந்து சின்ன லைட் எரியும், லைட்டு அணைஞ்சு அணைஞ்சு எரியும், சன்னல் வந்து டோர் வந்து அடிக்கும், அப்படியே ஒரு இயற்கை வந்து அப்படியே வந்து காற்றடிக்கும், ஒரு பொருள் வந்து கீழே விழுவோம், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை வந்து நம்ம படத்தில் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்காதுங்க, அப்படியெல்லாம் எந்த பேய் பிசாசுகள் வந்து ஒன்றும் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செய்யலை, இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது அவ்வளோதான், இருந்தால் இருக்கட்டும். நான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறீங்க, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை சொல்லுங்கள். அப்படியெல்லாம் கிடையாது, என்னன்னா என்ன அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா பார்ப்பேன் பேசுவேன் அவ்வளோதான். அப்புறம் எதை வச்சு நீங்கள் இருக்கு அப்படின்னு அழுத்தி சொல்கிறீங்க, அழுத்தமாக சொல்கிறீங்க? என்கிட்ட இப்போ நீங்கள் நான் இருக்குது அப்படின்னு நான் பார்த்துட்டுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அது என் கண் முன்னாடி காமிங்க, நீங்கள் கேட்டால் கூட என்னால் காமிக்க முடியாது. அப்போ என் மனசுக்குள்ளே இருக்க விஷயம் வந்து இப்போ பார்க்கலாம்னு சொல்லி முடிச்சிட்டேன்னா அந்த விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு. அதோட்டு தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து நான் பார்த்தா கூட அதை எடுத்து உங்கள்ட்ட காமிக்க முடியாதுல்ல. இல்லை காமிக்க முடியாது, அவங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருக்கா? இருக்கு, நான் பார்த்துருக்கேன், அதனால நான் நம்பிக்கையோட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்லை, எனக்கு மனசுக்குள்ள ஒரு அதீத நம்பிக்கை இந்த விஷயம் இருக்கு அவ்வளோதான். ஏன்னா ஒரு 1000 பேரை பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி இந்த மாதிரி பேய் பிடிச்சவங்க, பிசாசு பிடிச்சவங்க, ஏன்னா நான் உளவியல் ரீதியாக நான் பார்த்தவங்களுடைய மனம் பாதிக்கப்படுது, அவங்களுடைய மூளையோட செல்கள் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வும் இதில் இயங்குதுங்கிறதா என்னுடைய விஷயம். அது எந்த மாதிரியான நிகழ்வாக இருக்கும்? ஒன்றும் ஒரு சவுண்டு கேட்டால், ஒரு இல்லை ஒரு உடுக்க சவுண்டு கேட்டால் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா கோவில் போனால் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து தன்னை அறியாமல் செயல்படக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடுவாங்க, பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய முருக்கத்தனமான ஒரு விஷயங்கள். இப்போ நீங்கள் உடுக்க சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஒரு சில பேர் இந்த கருப்பு சாமி பாட்டு கேட்டால் சாமி வந்துடும், உடுக்க சவுண்டு கேட்டால் சாமி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, அதெல்லாம் உண்மையா இல்லை அவங்களாவே அவங்களோட கற்பனை ரீதியாக அவங்க அந்த மாதிரி கற்பனைன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அது எப்படி கற்பனைன்னு சொல்கிறீங்க, கற்பனையெல்லாம் கிடையாது. அவங்க என்ன செல்ல என்னென்னா நம்மளோட நியூரான் என்ன பண்ணோன்னா நம்மளுடைய அந்த சவுண்டை என்ன பண்ணணும் முன்னாடி எடுத்துக்காட்டு வச்சுருக்கோம். அதாவது இந்த சவுண்டு வந்துச்சுன்னா என்னுடைய தசை நார்கள் என்ன பண்ணுவோம், தூண்ட ஆரம்பிச்சிடும், தூண்ட ஆரம்பிச்சோம்னா அதுவும் ஆட ஆரம்பிச்சிடும். நீ 10 ஒன்றும் இல்லை, சாதாரண நீங்கள் வந்து பாட்டு கேட்கும்போது தாளம் போட ஆரம்பிச்சிருவோம், அதுக்கும் உடுக்கை சவுண்டுக்கும் அதே மாதிரி தான். இது பாட்டு கேட்கும்போது தாளம் போடுறதும் இங்கே உடுக்கை சவுண்டும் ஒரே சவுண்டு தான். என்னென்னா இந்த சவுண்டு சாந்தமான சவுண்டுங்கிறத விட நம்ம மெதுவாக அந்த டேபிள் மேலே கை வச்சு தட்டுவோம், தாளத்தை தட்டுவோம்,
உடுக்கி சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதோட நம்ம கை கால் ஆட ஆரம்பிச்சிடும், அதோட வேகமாக நம்ம ஆட ஆரம்பிச்சிடும். மற்றபடி ஒன்றும் அந்த 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 ஓசைக்கு உள்ள நியூரான்களோட அமைப்பு அதிகமாக இருக்கும்போது அதை வந்து என்ன உள்வாங்கியிருப்போம், அதை வாங்கி என்னுடைய நியூரான் என்ன பண்ணும், இந்த சவுண்டு கேட்டோன்னே என் மனசு என்ன சொல்லும், துடி துடிக்கும், எப்படியாச்சும் இந்த சவுண்டு வந்து எனக்கு கை காலெலாம் ஆட வைக்கும். இதை வந்து நான் பதிவு பண்ணி வச்சுருப்பேன் முன்னாடியே, எங்கேயோ ஒரு சவுண்டு கேட்டிருப்போம், எங்கேயோ பார்த்துருப்போம், எங்கேயோ பேசியிருப்போம், இல்லை தான் யார் சொல்லியாச்சும் கேட்டிருந்திருப்போம், எப்போ உடுக்க சவுண்டு வந்துச்சு நான் எனக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கேட்டிருப்பேன். அப்போ நான் இன்னொரு நாளில் உடுக்க சவுண்ட் வரும்போது என் கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிடும். எல்லாமே மனம் தான், இந்த பேய் பிசாசு பில்லி சூனி எல்லாமே மனம் தான். நீங்கள் மனம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தானே ஜெயிக்க வந்துடுவீங்க, இல்லை மனம் சரியில்லைன்னா எல்லாத்து பின்னாடி போய் 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 மந்திர தந்திரம் தந்திரம்னு சொல்லி உட்கார வச்சு நீங்கள் வந்து பணமும் பொருளும் விரயமாகும். நல்லாள்கிட்ட போனால் தப்பிச்சுக்கிட்டாங்க, நல்லாள்கிட்ட போனால் வச்சு செஞ்சு அதாவது மாட்டிக்குவாங்க, அவ்வளோதான். உங்களுடைய மனம் நல்லா இருக்கணும், என்னுடைய மனம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது, எனக்கு பிடிச்சதான் சாப்பிட்றேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் மறுபடியும் பதிவு பண்ண விரும்புகிறேன்.